அனைவருக்கும் அன்புக்கு அன்பாய் அறத்திற்கு அறமாய் நெஞ்சத்தில் உரம் கொண்ட எங்கள் தலைவர் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த அன்பு டிவி உரிமையாளருக்கும் குடும்பத்தினருக்கும் இங்கு பார்வையிட வந்துள்ள பெருமக்களுக்கும் இதை தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஐயா, நல்லதொரு தலைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. சரி, ஊரடங்கு என்பது அனைத்து தரப்பினருக்கும் என்ன சொல்றாங்க, அதிகமா நீங்க வேலை செய்யாம இருந்தீங்கன்னா அது இரும்பு துருப்பிடிச்ச மாதிரி உங்க மூளை உங்க உடம்பு எல்லாமே துருப்பிடிச்சு போயிரும் சொல்றாங்க. இந்த ஊரடங்கு காலத்தை நான் அப்படிதான் பாக்குறேன், அதிகமா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுச்சு இல்லையா, 5 மணிக்கு எழுந்துச்சேன்னு, அப்பாவ உடம்பு நல்லாதான் இருந்திருக்கும், இயங்கிக்கிட்டே இருந்தா அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, அதுவும் பயன்படுற பொருளா இருக்க முடியும். அந்த பொண்ணு 5 மணிக்கு எழுந்திக்கும் போதுல சுறுசுறுப்பாவும் உடல் நலத்தோடையும் இருந்திருப்பாங்கய்யா. இன்னைக்கு 9 மணிக்கு எழுந்துச்சான்னா 60 வயசுல அவளால எந்திக்கவே முடியாதுங்கய்யா. திருவள்ளுவர் அழகா திருக்குறள்ல சொல்லியிருக்காருங்கய்யா, தீலிப்பே சாகாடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்கய்யா. மயிலிறகுதான்னு சொல்லிட்டு வண்டியில அதிகமா அதையே லோட் ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா அச்சு முறிஞ்சிருமாங்கய்யா. இந்த ஊரடங்கு வந்து 10 நாள் அப்படிங்கும் போதுல இவங்க சொன்ன மாதிரி சுவையா இருந்திருக்கலாங்கய்யா. 6 மாசத்தையும் தாண்டி போகும் போதுலயே கூட இவங்க சுவைன்னு சொல்றது வந்து அது உண்மை இல்லைங்கய்யா, நிஜமா அவங்க போய் தான் சொல்றாங்க. அச்சே முறிஞ்சிருமா அந்த வெயிட் தாங்க முடியாம, அப்படின்னா 6 மாசத்தால மனுஷங்களால எப்படிங்கய்யா அதை தாங்க முடியும். அப்ப அது அது வந்து சுமை தாங்கய்யா. அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேப்பர்ல இருக்கிற கருப்பு புள்ளி மாதிரி சுமைங்கிறது அதையே நீங்க பாக்குறீங்க. அவங்களோட சுமைங்கிறது வந்து அந்த கருப்பு புள்ளியா, எங்களோட சுமை வந்து அந்த வெள்ளை பேப்பருங்கய்யா. வெள்ளை பேப்பர் அளவுக்கு சுமையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் சுவை அத்தனோண்டு தானே இருக்குதுங்கிற வழி தெரியுங்கய்யா. மாத்தி பாருங்க நீங்க, அப்படி புள்ளிய பாத்தீங்கன்னா நாங்க பேப்பரை பாக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்பினருக்கும் தானே தலைப்புல கொடுத்திருக்கீங்க. அப்ப தலைப்பு படி எல்லா தரப்பினரையும் தானே நான் பேசணும். இப்ப நம்ம என்னோட அணியில இருந்தவங்க நிறைய தரப்பினரை பத்தி பேசினாங்கய்யா. எடுத்துக்காட்டுக்கு மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் காவல்துறையினர், தொழில் முனைவோர், சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கூலி தொழிலாளிகள், பெரும்பாடு ஆமாங்கய்யா. அப்புறம் படிக்கும் மாணவர்கள், நடிக்கும் நடிகர்கள், குடிக்கும் குடி பிரியர்கள், சாரி மது பிரியர்கள், இவங்க எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்கய்யா. இவத பத்தி எல்லாம் அண்ணினர் பேசிட்டாங்கய்யா. இவங்க எல்லாம் சொல்லாத சிலரை பத்தி நான் பேச வந்திருக்கேன்யா. திருநங்கையர் இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்கியா பொழைச்சுக்கிடுவோம், வேலை இல்லையா சேமிச்சதை வச்சு பொழைச்சுக்கிடுவோம், சேமிச்சதும் இல்லையா ஏதாவது ஒண்ணு செஞ்சு பொழைச்சுக்கிடுவோம். அவங்க என்னையா செஞ்சு பொழைப்பாங்க, பாவம் தானேயா. ஏற்கனவே அப்படி அப்படியெல்லாம் ஒரு பிறப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கானேன்னு கஷ்டப்படாத. அவங்களுக்கு இருக்கிற சுமையில இது வேற ஒரு புது சுமைங்கய்யா. கடவுள் செய்த இலக்கணப்படை, இலக்கணம் தப்பா வந்து ஆனாப்படை இலக்கணம் கிட்ட வரணும், அது அங்கிட்டு வரணும், அது வெண்பாளுந்து ஆசிரியப்பா வந்து ஏதோ மாறிடுச்சு. அந்த இலக்கணம் தப்பா வந்ததுனால எத்தனை பேர் ஏளனங்களுக்கு ஆளாயி, பெற்றவங்க வெறுப்புக்கு ஆளாயி. இப்போ சென்னையில இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு 2 மாசத்துக்கு முன்னால். அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க எங்களுக்கு, நான் இந்த கொரோனா சீசன்ல வந்து கொஞ்சம் நான் கூட கொடுத்துருப்போம், அதை சொல்லக்கூடாது வெளியே, ஏன்னா மைக்கில் இப்போ வந்து மீடியா சொல்லக்கூடாது, செஞ்சுருக்கான். ஆனால் ஒரு அமைப்பு வச்சு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா எந்த ஒரு தொழிலும் எங்களால் செய்ய முடியல, எங்களுக்கு திருவிழா நடைபெறவில்லை, கூவாக திருவிழா கூத்தாண்டு திருவிழா நடைபெற்றிருந்தா எங்களுக்கு நல்லா இருப்போம். திருவிழா அவங்களுக்கும் திருவிழா இல்லை, திருவிழா இருந்தால் பழச்சிருப்போம் அப்படின்னு எனக்கு கூட அனுப்பியிருந்தாங்க, நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அது ஒரு விஷயம். அடுத்த தரப்பினர் வந்து, தாய்மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இப்படின்னு சொல்லி சோகமா நம்ம தாய்மண்ணை விட்டுட்டு போனவங்களை பத்தி தான் ஐயா. யாருன்னு தெரியுமாயா, நம்ம ராணுவ படையினர் ஐயா. அவங்க மூணு விதமா பிரிஞ்சு வேலை பாக்குறாங்க, கடல்லயும் சரி அவங்க நாட்டோட அந்த எல்லைகளிலும் சரி,
மேல வானத்துல பறக்கிற படையாவும் சரி, அவங்க மூணு நேரமும் தூங்காம அங்க வேலை பாக்குறதுனாலதான் நம்ம இங்க நிம்மதியா இருக்கோம். ஆனா அப்படி போனவங்க ஆறு மாசத்துலயோ மூணு மாசத்துலயோ திரும்ப லீவ் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தானே போயிருப்பாங்க. ஆனா இந்த ஆறு மாசத்துல அவங்களுக்கு லீவ் கிடைக்கவே இல்லைங்கயா. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ராணுவத்துல வேலை பாக்குறதுனால எனக்கு அவங்களோட கஷ்டம் புரியுதுங்கய்யா. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காத இவங்களாலதான் அதை சுவைன்னு சொல்ல முடியுங்கய்யா. ராணுவத்துல இருக்கிறவங்கள வேலை பாக்குறாங்க கூடாது, ராணுவத்துல இருக்கவங்க தான் சர்வீஸ் பண்றாங்க. அதுதான் அவங்க தான், நம்மளாம் சிவிலியன்ஸ், அவங்கெல்லாம் சரி உண்மையான தொண்டு நாட்டுக்கு ஆற்றுவங்க யாருன்னா அவங்க தான். தன் உயிரை பொருட்படுத்தாமல் குடும்பத்தை பொருட்படுத்தாமல் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த லாக்டவுனில் நம்மளால் இருக்க முடியலையே, அவனுக்கு எப்போ சாவுன்னு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க எதிரணியர் சொன்னாங்க வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடைச்சதுனால என்ன வந்துச்சுன்னு நான் சொல்றேங்கய்யா. ஒரு சண்டைனா வீட்டுக்குள்ளே முடிஞ்சிருங்கய்யா, நாலு சுவத்துக்குள்ளக்க முடிஞ்சிருங்கய்யா. இந்த ஊரடங்கு காலத்துல வெளிய வந்து வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலி பார்த்தா நோக அடிச்ச கிளியையும் போக்கி வீட்டுமானத்தையும் போக்கி தெருமானத்தையும் போக்கி போலீஸ் அங்க வர வச்சு அவங்களுக்கு வேற இடையூறா இருந்து எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா ஐயா. இப்ப ஊரடங்குல சும்மா இருக்க போய் தானே இப்படி பண்ண தோணுது. அப்ப சுமை தானே அது, இப்பதான் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு. அப்ப எனக்கு வந்து எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. அப்படிதான் எனக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை. எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு கண்ணாசம் சொல்லிட்டாரு. நிம்மதி எங்க இருக்கணும், மனுஷன் எல்லா இடத்துல இருக்கும், மனுஷன் எவனாவது ஒருத்தன் இருந்தா கூட நிம்மதி இருக்காது. அப்படி போய்கிட்டு இருக்கியா ஏன் போலப்ப. ஆனா அவர் என்னடா இதுலதான் சுவை அதிகமா இருக்கு நிம்மதி அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஊரடங்கு காலத்துலதான் நிறைய அறிவியலாளர்கள் வந்து நடத்திய ரிசர்ச்ல சொல்றாங்கய்யா, மன உளைச்சலுக்கு நிறைய பேர் ஆளாயிருக்காங்க. அதாவது உளவியல் கோளாறுகள் அதிகமான ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் என்னன்னா ஆரம்பத்துல வந்து கொரோனா எப்படி எல்லாம் பரவும்னு தப்பு தப்பா சொன்னாங்க. மூக்கொழியா பரவுதுன்னா, வாயுவிலே பரவுதுன்னா, கண்ணில் பரவுதுன்னா, தோல்ல பரவுதுன்னா, வந்தாலும் திரும்ப வரும்னா. சில நோய் வந்தால் அம்மை நோயெலாம் வந்தால் திரும்ப வராது, ஆனால் கொரோனா ஒருக்கா வந்தால் திரும்ப வரும்னு சொல்லிட்டாங்க. முந்தா நாள் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு, ஒரு முறை வந்தாலும் மறுமுறை வராதுன்ட்டார். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஒரு தடவை அட்டாக் வந்துருச்சுன்னா திரும்ப அந்த நோய் நமக்கு வரக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் கொரோனாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னாங்க, முந்தானது இல்லைன்னு இருக்காரு. இதெல்லாம் அந்த கண்டுபிடிப்பு தான். அதுல அந்த அறிவியலாளர்களும் ரிசர்ச்சும் என்ன சொல்லுதுன்னா ஊரடங்கு காலத்துலதான் அதிகமான உளவியல் கோளாறுகள் காணப்படுது. அது கண்டிப்பா உண்மைதானே, வீட்டுல இருந்து அப்படித்தானே. ஆமாங்கய்யா. ஐயா மன உளைச்சல், மன அமைதியின்மை, தூக்கமின்மை, கோபம், சண்டை, வெளிப்படுத்த முடியாத ஆதங்கம், இத்தனை இதுவும் சேர்ந்து மனுஷனை எப்படியா நிம்மதியா இருக்க விடும். ஊரடங்கு இல்லாம இருந்தாலாவது வேலையில கவனத்தை செலுத்தி கஷ்டத்தெல்லாம் மறக்கலாம். ஊரடங்கு இருக்கும் போதுல வீட்டுல தானே அந்த நாலு மூஞ்சே தானே பாத்துக்கிட்டு இருக்க முடியும். அது எப்படியா கோபத்தை வெளிக்காட்டினா என் மேலதான் எரிஞ்செறிஞ்சு உழுறீங்க. கோபத்தை வெளியிடலாம உள்ளக்கே வச்சிருந்தா நம்ம நெஞ்சு அடிச்சு செத்து போவோம் போல. ரொம்ப கஷ்டமா தான் போகுது. ஊரடங்கு ஆமாங்கய்யா, கோபத்தை அடக்கிற மாதிரி எப்படியாவது காமிச்சிடணும். ஆமா, யார் இழுச்சா பாத்து நிலைப்படுத்தணும். ஐயா ஒரு எடுத்துக்காட்டா ஒரு கதையை சொல்றேன்யா. அப்படியா, நீ கதை லேட் ஆயிடக்கூடாது. இல்ல சின்ன கதை தான் ஐயா, குட்டி ஸ்டோரியா, தலைவர் ஃபேன்யா நான். இந்த கதையில வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு கலைக்கூடத்துக்கு போறாங்க, அதாவது ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு ஓவியம் அழகாக இருக்கிறது, அதை எல்லாரும் போய் பாக்குறாங்க ஐயா. அந்த ஓவியத்துல என்ன இருக்குன்னா ஒரு யானை, அதன் மேல் ஒரு யானை பாகன், மூன்று குழந்தைகள் ஏறி உட்கார்ந்து இருக்காங்க ஐயா. அழகான ஒரு ஓவியமா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஓவியமா இருக்குது. கூட்டம் அது பக்கத்துலதான் அல மோதுது. இந்த ஓவியத்தை பார்க்கும் போதுல நீங்க வந்து இத வந்து சுவைன்னு சொல்றீங்களா இல்ல சுமைன்னு சொல்வீங்களா ஐயா? ஒரு யானை மேல மூணு உட்காந்துருக்காங்களா? மூணு குழந்தைங்க உட்காந்துருக்காங்க ஐயா, கூட ஒரு பாகன் உட்காந்துருக்காங்க. குழந்தைகள் முகத்துல சந்தோஷம் இருக்குது ஐயா. ஓவியத்தின் பக்கத்துல கூட்டம் அலமோதுங்க ஐயா. இந்த ஓவியத்தை வந்து நீங்க சுவைன்னு சொல்வீங்களா சும்மைன்னு சொல்வீங்களா ஐயா? அது சுவைதானே? சுவைதான். ஏன்னா பாக்குறவர் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும் போதுல அது சுவையா தாங்க தெரியும். யானையா இருக்கும் போதுல அந்த வலி புரியும், அப்பதாங்க அது சுமைன்னு தெரியும். நான் யானையா, அதனாலதான் ஐயா என் மேல மூணு பேர் பகனு ஏறி இருக்காங்க. அருமையான விஷயம். அதாவது நீ பார்க்குற வரைக்கும் நீ வந்து யானையாக இருக்கும் போது தான் தெரியும். நம்ம நாட்டில் அழகாக சொல்லுவாங்க, தனக்கு வந்தால் தெரியும் தலையில தலைவலியும் காய்ச்சலும். எனக்கு வர்ற வரைக்கும் தலைவலி எப்படி தெரியுமா எனக்கு? நீ அனுபவிச்சு பாடுறா. தலைவலிக்கு தலைவலிக்கு பையன் மூணு நாள் ஸ்கூலுக்கு வரல, ஏன்டா தலைவலி? தலைவலி இருந்தால் உயிர் போயிருமா? தலைவலி ஸ்கூலுக்கு வரலையா? நான் மறுநாள் போகலை, அவன் கேட்க ஏன் வரல? ஏன் தலைவலி? உங்க முகம்தான் லீவ் விட்டுருக்கிறோம். அப்போ தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும்.
அப்போ அந்த யானையா இருந்துப்பார், யானை மேல உட்கார்ந்துருக்கவனுக்கு மகிழ்ச்சி தான், சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தானடைன்னு வள்ளுவர் சொல்லுவார்ல, அந்த யானையா இருந்து பாக்குறவனுக்கு தெரியும், அவனு யானை மேல உட்கார்ந்துருக்கவனுக்கு மகிழ்ச்சி தான், என்னைக்கும் சந்தோஷமா இருக்கு. யானை அழுது, யானை சிரிச்சு என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? யானை அழுது நான் பார்த்துருக்கேன். நீ எந்த சூவில் பாருங்க, எங்கே வேணா முறா திருவிழாக்களில் பாருங்க, எல்லா யானையும் கண்ணீர் விட்டு விட்டு பார்த்துருக்கேன், ஆனால் சிரிச்ச யானையை பார்க்கல. ஏன்னா அது வலி, அது வாழக்கூடிய இடமே இல்லை. இது யானை வாழ்வதற்குரிய சூழ்நிலை இங்கே நாட்டில் கிடையாது. காட்டு எவ்வளோ எவ்வளோ பெரிய உருவம் அது, அது காட்டில் இயற்கை. அப்போ தான் இப்போ உண்டு புத்துணர்வு முகாம் சொல்லி உதுமலையை கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் அதை அங்கேயே விட வேண்டியதானே, யானை நமக்கு எதுக்கு? அது டொமெஸ்டிகேட் பண்ணக்கூடிய விலங்கு கிடையாது. இப்போ டொமெஸ்டிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கொண்டு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா முதுமலை காட்டில் ஒன்று விட்டால் அதுக்கு மனசு கொடுக்குது. அது இல்லை, இங்கே இருக்க வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குது, வெறி பிடிச்சிருக்கு, தூக்கி ஆள போடுது என்று சொன்னால், இந்த யானை மேலே உட்கார்ந்துக்கவனுக்கு சுகம், ஆனால் யானையாக இருக்கவனுக்கு சுமை. அதை ஞாபகம் வச்சுருங்க. நீ என்னவா இருக்கங்க பொறுத்த, நாங்கள் யானையாக இருக்கோங்கிறாவா? நாங்கள் யானையாக இருக்கிறோம், அப்போ எங்கள் சுமை தானே? உண்மைதான். யோசிச்சு பாரு நீ, அதாவது சிம்பத்தி எம்பத்தின்னு ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை உண்டு. சிம்பத்தினா இறக்கப்படுறது. ஒரு ஆள் கஷ்டப்படுறதை பார்த்த நான் எனக்கு ஏற்படுறது சிம்பத்தி. எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. நான் அதை பார்த்து எழுதலாம், கதை எழுதலாம், ஒருத்தனை பார்த்து இறக்கப்பட்டு நான் எழுதுறது. ஆனால் எம்பத்திங்கிறது நான் அனுபவிச்சவன் அவன். இப்போ ஒரு வறுமையை பார்த்தவன் எழுதுறது பெருசா, அனுபவிச்சு எழுதுறது பெருசா? அவனுக்கு தானே தெரியும். அப்போ சிம்பத்தியோட எம்பத்தி அவன் அனுபவிச்சவன், அனுபவிக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த கஷ்டத்தை நான் பார்க்க எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறேன். ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? அந்த தகவலத்தை ஒன்று சொல்லுது, அது யானையாக இருந்து பார்க்க வேண்டும். எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் மூணு பேரை சவந்து நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஐயா, மேல்தட்டு மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு வருஷ டேர்ன் ஓவரோட லாஸ்ங்கய்யா, அவ்வளவுதான். அதாவது நடுத்தர வர்க்கத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பாதி சம்பளம் தர்ற ஆண்டுங்கய்யா. சரி, அடுத்தட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நாளுக்குரிய சாப்பாடு போச்சுங்கய்யா. ஒரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்குரிய சாப்பாடுல நாங்க எவ்வளவு இழந்திருப்போங்கய்யா. வெரி குட், வெரி குட். அப்ப இது எங்களுக்கு சுமைதானுங்கய்யா. ஆமாமா, அந்த அணியை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யா, ஃபுல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்கய்யா, அதான் வேதனை புரியல. காசு சம்பாதிச்சாதான வழி தெரியும். அதனால இங்கயா அந்தந்த தரப்பினருக்கு வந்து அது சுமையா சுவையா அப்படிங்கறது வந்து அனுபவிக்கிறவங்களை பொறுத்து இருக்குதுங்க யா. நான் வந்து அந்த சுமையை அனுபவிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அதனால வேதனைப்படுறதுனால இதை சுமைன்னு சொல்றேங்க யா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான பேச்சு, நல்ல. இந்த வயசுல வந்து இந்த சிந்தனை, இவ்வளவு சிந்தனைக்கெல்லாம் எனக்கெல்லாம் வந்திருக்காது. இந்த வயசுல, வயசு என்னமா? 24 வயசுல கல்யாணம் செஞ்சிருக்கானா என்ன? அம்மா இவ்வளவு சிந்திக்கலையே, சிந்தித்தா கல்யாணம் முடிச்சு போகும் முதல்ல அவ கேட்காரு, நீங்கள் சிந்திக்கலைங்கிறதுக்கு அதே எடுத்துக்காட்டு அப்படிங்க. 24 வயசு கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்லை, அப்போ சிந்தனை வந்து வரலன்னு அர்த்தம், வந்தால் பண்ணிருப்பியாடா அப்படிங்க. அதனால் நல்ல ஆழம் பேசினா கூட 4 கருத்துக்களை நச்சுன்னா ரொம்ப ஆழமாக பேசியிருக்கக்கூடிய அருமை குழந்தை அன்னபூரணியை பாராட்டி. நல்ல எண்ணம் என்ற விதையை நெஞ்சில் விதை, வாழ்க்கை என்னும் விளைச்சல் நன்றாக இருக்கும்.